ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது கூடவே ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகி வர போகிறோம், கிச்சனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அவங்க கேட்டிருந்த ரெக்வஸ்ட் படி கிச்சனில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லேருந்து ப்ளஸ் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் ஒரே ஷாப்பில் கிடைக்கும். ஸோ இப்போ எல்லாமே பிளாஸ்டிக்கை விட்டு கிளாஸ் கண்டெய்னர்ஸ்க்கு மாறிட்டு வர்றாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில்வர் கண்டெய்னர்ஸ் கூட இங்கே இருக்குது, பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும். இந்த ஷாப் வந்து வெரைட்டி ஹால் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க டவுனால், அங்கே இருக்க முகேஷ் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் அப்படிங்கிற அந்த ஷாப் தான். ஸோ இந்த ஷாப்பில் வந்து கிச்சனுக்கு தேவையான ஐட்டம் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரக்கடையிலிருந்து ஃபைவ் கார்னர், டவுன் ஹால் ஃபைவ் கார்னர் போகிற வழியில், அதுக்கு முன்னாடியே ஒரு நாலு கட்டு பிரியும், ஃபோர் கார்னர் இருக்கும், அதில் ராயல் எலக்ட்ரானிக்ஸ்னு இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு நாலாவதுலேருந்து அஞ்சாவது கடை தான் முகேஷ் எலக்ட்ரிக்கல் ஹோம் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லி. சில்வர் கேப் போட்ட மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. த்ரீ அண்ட் ஆஃப் கேஜி, த்ரீ கேஜி, அதே மாதிரி ஒன் கேஜி, அதை விட 500 ml, 100 ml. ஸோ இந்த ஜார் வந்து வெளியே வந்து அப்படியே லைன்ஸ் வந்த மாதிரி இருந்தது, 1000 ml, 1 kg, 145. இது வந்து காப்பர் கலரில் இருக்க கேப் வச்ச மாதிரி, இது வந்து 140 ரேஞ்சு தான். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க கண்டெய்னர், 170 சொன்னாங்க, 1700. இது வந்து 5 செட் இருக்க மாதிரி, மினி 2, மீடியம் 2, பெரிய சைஸ் வந்து 1. இந்த 5 செட்டும் சேர்ந்து 1000 something சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது, ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கிற மாதிரி கேப்பு தான், அதனால் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏர்டைட் கண்டெய்னருங்கிறதுனால எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உள்ளே இருக்க ஐட்டம்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தான், 3 kg, 2.5 kg அந்த மாதிரி பிடிக்கிற ஐட்டம்ஸ், 1 kg அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸும் ஒவ்வொரு ரேட் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப மேலே வந்து சிம்பிளான டிசைன்ஸோடையும் கோடு வந்த மாதிரி டிசைன்ஸும் இருந்தது. இதெல்லாமே ஸ்கொயர் ஷேப்பு கேப் வந்த டிசைன்ஸ் தான். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, ஏர்டைட் கண்டெய்னர் பெரிய சைஸுங்கிறதுனால இது 580 something சொல்லியிருந்தாங்க. சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ரேட் வந்து வேரி ஆகுது. போரோசில் கம்பெனியுடைய ஐட்டம் தான். இதுலேயே சர்க்கிள் ஷேப்லேயும் இருந்தது பெரிய பெரிய சைஸில். இந்த பெரிய சைஸில் இருக்க ஐட்டம்ஸும் வந்து ஓரளவு ரீசனபிள் ரேட்டு தான். இது பிளெயினான டிசைன்கிறதுனால அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தது, 480 சொல்லியிருந்தாங்க. குட்டி பெப்பர் அண்ட் சால்ட் கண்டெய்னர் கிளாஸில் ஃப்ரீ ஃப்ளோ தான் அந்த கேப் பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரக் ஆகாமல் வர்ற மாதிரி ஐட்டம், 185 சொல்லியிருந்தாங்க. ஸோ சால்ட் வந்து இது மாதிரி கண்டெய்னர்ஸில் யூஸ் பண்ணுறது தான் நமக்கு சேஃபு, பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணோம்னா அது வந்து ரியாக்ட் ஆகி நமக்கு கெடுதல் தான் கொடுக்கும். கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து பெரிய சைஸ், 3.5 ல் 4 kg பிடிக்கிறது. இதுக்கு அடுத்த சைஸ் ஒன்று காமிச்சாங்க, மீடியம் சைஸு, அதை விட ஸ்மால், 3 சைஸும் காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த 3 சைஸுக்குமே வந்து சில்வரில் கேப் இருக்க மாதிரி இருந்தது. பார்த்தீங்கன்னா 3.5 kg, 3 kg ப்ளஸ் 2.5 kg அந்த ரேஞ்சில் இருந்தது. பெரிய சைஸ் வந்து எவ்வளோனா 465, மீடியம் வந்து 410, சின்ன சைஸ் வந்து 315 அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்தது, 200 grams, 150 grams பிடிக்கிற மாதிரி. கேப் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கிற மாதிரி கண்டெய்னர்ஸ் தான், ரெண்டு பீஸும் சேர்ந்து 500 அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹோல்சேல் ஷாப்புங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பேசி வாங்கலாம்.
இருந்தது. இது வந்து நார்மலான ஜூஸ் ஜார் மாதிரி, கைப்பிடி இல்லாமல் ஸ்டோர் பண்ணுற மாதிரி கண்டெய்னர் தான். இது 2-3 செட் செட்டாக வச்சுருந்தாங்க. இந்த குட்டி குட்டி அந்த கப்ஸ் வந்து கண்டெய்னர் ரொம்ப அழகாக இருந்தது. க்ரீன் கலர் கேப் வச்ச மாதிரி ஸ்பைஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். 3 சேர்ந்து 175. இது வந்து ஃப்ரிட்ஜிலையெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி பவுல் தான். ஹேண்டியாக இருந்தது, ரொம்பவே அழகாக இருந்தது. நல்ல மெட்டீரியல் தான், கிளாஸில், பிளாஸ்டிக்கில் வந்து கேப்பு. ஒரு பீஸ் வந்து 65 நாங்கள். இது வந்து 6 சேர்ந்து 320 சொல்லியிருந்தாங்க. ஸ்பைசஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே கலர் இல்லாமையும் இருந்துச்சு. இது வந்து கிளாஸ்லேயே லஞ்ச் பாக்ஸ் மாதிரி, நல்ல ஏர் டைட் லிட்டோட, ரொம்ப நல்லா இருந்தது. திக்கான கிளாஸ் ஐட்டம் தான். 400 சொல்லியிருந்தாங்க. இதுலேயே சைஸும் இருக்குது, நல்லா பெரிய சைஸ், மீடியம் ப்ளஸ் மினி சைஸ் அந்த மாதிரியும் இருந்தது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இந்த மாதிரி கிளாஸ் ஜார் கலெக்ஷன்ஸை ரொம்ப பொறுமையாக எடுத்து காமிச்சு, நம்மளோட எந்த சஜஷன்ஸ் கேட்குறமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து அவங்க காமிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் மட்டும் இல்லாமல் அதுலேயே மினி சைஸ்லேயும் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஸ்பைஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ப்ளஸ் குட்டி குட்டியாக நம்ம 50 கிராம்ஸ் 100 கிராம்ஸ் வாங்குகிற ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி. இதுலேயே 2-3 ஷேப்ஸ் அண்ட் டிசைன்ஸில் இருந்தது. 2 பீசஸ் ப்ளஸ் 3 பீசஸ் பேக்கு கூட இருந்தது. அது எல்லாமே 170 200 அந்த ரேஞ்சில் எல்லாமே இருந்தது. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது இதெல்லாம். ஸோ இதெல்லாமே 3 பீஸ் வர்ற மாதிரி பேக். இது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டான கண்டெய்னர்ஸ் தான். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் கூட இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. கிளாஸ் கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஏர் டைட் பாக்ஸஸ், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே கூட இங்கே இருந்தது. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு விசிபிளாக வெளியே தெரியும். ஒவ்வொன்றா திறந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளஸ் இந்த மாதிரி செராமிக் பிளேட்ஸ் அண்ட் டிஸ்பிளே கப்ஸு ஃபைபர்லேயும் வச்சுருந்தாங்க, செராமிக்லேயும் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஃப்ளவர் பிரிண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. செராமிக் தான், 100 something போட்டிருந்தாங்க. இதுலேயே 2-3 டிசைன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. டிஸ்பிளேக்கும் பார்ட்டிஸ்க்கெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இது. ஸோ இதுவுமே ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த மசிலோட ஷெல் ஷேப்பில் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறையா கலரில் கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி காஃபி ட்ரே கூட வச்சுருந்தாங்க. பெரிய சைஸும் இருந்தது இதுலேயே, மினி, மீடியம் ப்ளஸ் லார்ஜ் அந்த மாதிரி 3 சைஸ்லேயும் வச்சுருந்தாங்க. ஆர்டினரி ஸ்பயர் ட்ரே கூட இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. கலர்ஸ் வந்து ரொம்ப அழகான கலர்ஸில் இருந்தது. இது எல்லாமே அட்ராக்டிவான பிரிண்ட்ஸில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன் அந்த வரிசைத்தட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு வைக்கிற மாதிரி கோல்டன், சில்வர் அந்த மாதிரி பிளேட்ஸ் கூட வச்சுருந்தாங்க. ப்ளஸ் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் கூட வச்சுருந்தாங்க ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. நிறைய பேஸ்கெட்ஸ் இருந்தது. ஸோ இது எல்லாமே அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் தான். ஃப்ளவர் ப்ளஸ் நட்ஸ் அதெல்லாமே போட்டு ஃபங்க்ஷனில் வைப்பாங்க, அந்த மாதிரி பிளேட்ஸ் தான் இது. ஏதாவது கல்யாணம் அந்த மாதிரிலாம் இருந்தால் பல்காக ஒரு 15 தட்டு 20 தட்டு வரிசை தட்டு வைப்பாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகான பிளேட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ ரொம்ப அழகான டிசைன்ஸில் நிறைய பீசஸ் இருந்தது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த கடையில், ஒரு சில கடையில் பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற அந்த கலெக்ஷன் வந்து ஒரு 10 or 15 மேலே கிடைக்காது. இங்கே வந்து நம்ம எவ்வளோ கேட்டாலும் அந்த அளவுக்கு தருவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப்பு தான். 100 பீஸ் கேட்டாலும் தருவாங்க, அந்த அளவுக்கு நிறையா நம்பர்ஸும் இருக்கும் இங்கே. ஸோ இது ரொம்பவே அழகாக இருந்தது.
ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேட் இது. ரொம்ப அழகாக இருந்தது. பவுல் மாதிரி நாலும் அட்டாச் ஆகி இருந்தது. ரீசனபிள் ரேட்டு தான், 100 something போட்டிருந்தாங்க. ஸோ இந்த குட்டி பிளேட்டு வந்து பார்த்திங்கன்னா 7 rupees or 17 rupees அந்த மாதிரி குட்டி, அதுக்கு அடுத்த சைஸ்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாமே ஆர்டினரி மாதிரி கொஞ்சம் ரீசனபிளான ரேட்டில் இருந்தது. சிம்பிளான டிசைன்ஸ் தான். ஏதாவது வெட்டிங் ஃபங்க்ஷன் எல்லாம் உங்களுக்கு நடக்குதுன்னா ரிட்டன் கிஃப்டாக வந்து நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா ரிசப்ஷனில் வைக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு நிச்சயமாக யூஸ் பண்ணலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது இந்த பிளேட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா. இப்போல்லாம் பிளேட் டெக்கரேஷனுக்கு நிறைய வந்து அமௌண்ட் வாங்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் வாங்கி ஈஸியாக நீங்களே அதை பண்ணலாம். ஒரு தடவை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாம். இந்த ஐஸ் கூலர் பாக்ஸ் கூட இருந்தது. எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம்னா முக்கியமானதெல்லாம் வச்சு போகிறக்கு வசதியாக இருக்கும். இன்னொன்று, இந்த டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்க டிஃபன் பாக்ஸஸ் ப்ளஸ் அந்த மாதிரி சம்படம் எல்லாமே இருந்தது. இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு, உள்ள டிவைடரோடு சேர்த்து கொடுத்துருந்தாங்க. மூடியுமே ரொம்ப நல்லா டைட்டாக தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பொரியலெல்லாம் வச்சுக்கிறதுக்கு தனியான ஒரு டிவைடரும் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. லீக் ஆகாது இந்த மாதிரி இருந்ததுன்னா. ஸோ நல்லா ஃபிக்ஸ் ஆகி லீக் ஃப்ரீ ஐட்டம் தான். நல்லா வெயிட்டாக இருந்தது. ரொம்பவே ரீசனபிள் ரேட்டில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஓவல் ஷேப்லேயும் ரவுண்ட் ஷேப்லேயும் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து ரெக்டங்கிள் ஷேப். பல்காக வந்து நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்படம் தான். ரெண்டு பக்கமும் வளைஞ்ச மாதிரி டிசைனில் இருந்தது. ப்ளஸ் சர்க்கிளான சம்படம். நம்ம வந்து சிலிண்ட்ரிக்கல் சம்படம் தான் வச்சுருப்போம் மேக்ஸிமம். இந்த மாதிரி சர்க்கிள் ப்ளஸ் க்யூப் மாதிரி சம்படம் கூட இருந்தது. இந்த மாதிரி நம்ம வாங்கினோம்னா இடம் வந்து அதிகமாக அடைக்காது. ஸ்கொயர் ஷேப்லேயும் ரெக்டங்கிள் ஷேப்லேயும் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து எப்பயுமே ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணோம்னா நிறைய இடம் வந்து அடைக்காது. குட்டி குட்டி பவுல்ஸ் ப்ளஸ் டம்ளர் கப்ஸ் எல்லாமே இருந்தது. பிளேட்ஸும் நல்லா வெயிட்டாக ரொம்பவே நல்லா இருந்தது. டிஃபன் பிளேட்ஸ் எல்லாம் இதெல்லாமே சில்வர் பேஸ் ப்ளஸ் லிட்டு வந்து பிளாஸ்டிக்கில் ஏர் டைட்டில் லீக் ஆகாத மாதிரி. இதெல்லாமே அவனில் யூஸ் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸ் கூட இங்கே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபைபர் சால்ட் அண்ட் பெப்பர் கண்டெய்னர் கூட வச்சுருந்தாங்க. ஃபைபர் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய இருந்ததுங்க. வெஜிடபிள் கட்டர் கூட உட்டனில் வச்சுருந்தாங்க. இது வந்து ஸ்பூன் செட் 450 ரேஞ்சில் இருந்தது. வாட்டர் பாட்டில், குழந்தைங்களுக்கான சிப்பர் எல்லாமே இங்கே இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேங்கர், துணி காய போடுறது, அதுலேயே கிளிப்பு வந்த மாதிரி இருந்தது. ப்ளஸ் இந்த ஃபுல்கா டவா இருந்துச்சு. குட்டி குட்டி கப்ஸ் எல்லாமே நல்ல வெயிட்டாக இருந்தது. ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர், மெஷரிங் ஸ்பூன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த பொட்டேட்டோ மேஷர் வந்து 60 rupees போட்டிருந்தாங்க. நிறைய இடங்களில் இது வந்து ரேட் அதிகம். இதுவும் வந்து மெஷரிங் கப் வந்து 60 or 70 போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ரேட்டு தான். ப்ளஸ் இந்த மாதிரி கேடி, ஷவர் கேடி, அந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாண்டு, டாய்லெட்டில் ஹேங் பண்ணி விட்டுக்கிற மாதிரி ஸ்டாண்ட் எல்லாமே சில்வரில் இருந்துச்சு. பிளேட் ஸ்டாண்டு, ஸ்பூன் ஸ்டாண்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. ரீசனபிள் ரேட்டில் தான். ஒன் ஸ்டெப் ஷாப்புன்னு சொல்லலாம் இதையே. ஒன்ஸ் நம்ம உள்ளே போயிட்டால் புதுசாக வந்து கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கிச்சன் செட் பண்ண, வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ஒரே இடத்துல வாங்கிட்டு திருப்தியாக வர்ற மாதிரி ஒரு ஷாப் தான். ஸோ இது எல்லாமே ஸ்டோரேஜ் கண்டெய்னர், ஸ்கொயர் ஷேப்பில் சர்க்கிளில் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரைஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான், 25 kg
ப்ளஸ் 10 or 15 கேஜிக்கும் தனித்தனியாக இருந்தது. 25 கேஜியோடது வந்து 900 சம்திங் சொன்னாங்க. அதை விட சின்ன சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுனாங்க. அயன் பண்ணுற டேபிள் ப்ளஸ் இந்த மாதிரி துணிக்காய போடுற அந்த ஸ்டாண்டு இது எல்லாமே 1000, 1500, 2000 ரேஞ்சுக்குள்ளே ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அயன் பாக்ஸ் கூட இதே ஷாப்பில் வந்து இருக்குது. ஸோ ஒன் ஸ்டெப் பர்ச்சேஸ்க்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஆர்கனைசர் பேஸ்கெட்ஸ் வந்து ரொம்ப நிறைய வச்சுருந்தாங்க. ரீசனபிள் ரேஞ்சில் தான் இருந்தது. கலர்ஸும் இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். குட்டி சைஸ்லேருந்து மீடியம் சைஸ் வரைக்கும் பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுருந்தாங்க. ப்ளஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளில் விரிக்கிற மேட்டு தான். பக்கத்தில் இருக்கிறது லஞ்ச் பேக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற மாதிரி அந்த மேட்டு கூட இருந்ததுங்க. இது எல்லாமே 160 ரேஞ்சு தான். ஃப்ளவர் பிரிண்ட்ஸ் வந்த மாதிரி, இன்னும் விதவிதமான டிசைன்ஸ் வந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஃப்ரிட்ஜ் மேட்டை. ஸோ இதெல்லாமே டோர் மேட்டு தான். டோர் மேட்டு ப்ளஸ் ஸ்க்ரீனு எல்லாமே வச்சுருந்தாங்க. இதெல்லாமே சிங்க் கிளீனர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தது. இது வந்து அந்த சிங்கில் வந்து நம்ம போட்டுக்கிற மேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய வந்து குட்டியாக போட்டோம்னா தண்ணி போகாது. இந்த மாதிரி பெரிய மேட் போட்டால் ஈஸியாக தண்ணி ஃபில்டர் ஆகி தண்ணியும் போயிடும், குப்பையும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இது வந்து அந்த வடச்சட்டிலெல்லாம் அந்த காது இருக்க இடத்துல கழுவுற மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு, ஸ்டெயின் அந்த ஸ்டீல் ப்ரஷ் தான். ஈஸியாக வந்து போயிடும், ஸ்க்ரப்பரெல்லாம் போகாத இடத்துல கூட இது உள்ளே பூந்து க்ளீன் பண்ணுற மாதிரி ப்ரஷ்ஷு. இது வந்து கார் வந்து க்ளீன் பண்ணுற அந்த குட்டி ஸ்பாஞ்ச் மாதிரி ஸ்மூத்தாக இருந்தது, ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணால் மைக்ரோஃபைபர் அந்த ஸ்பாஞ்சுன்னு கூட இதை சொல்லலாம். இது வந்து ஃபைபரில் இருக்க அந்த சாசர் கப் செட்டு தான். அடுத்து ரொம்ப ரொம்ப நம்ம லேடிஸ் எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான். அது கூட இங்கே இருந்தது. இது வந்து நட்ஸ் கட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆப்பிள் கட்டர் ப்ளஸ் தேங்காய் உடைக்கிறதுன்னு சொன்னாங்க. இதுதான் நான் அந்த சொன்ன முக்கியமான ஐட்டம். நம்மளோட ஹேரெல்லாம் டாய்லெட்டில் வந்து ஹேரெல்லாம் போய் அடைச்சிக்கும் இல்லையா, அதை அடைச்சிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஹேர் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு மேட்டு தான் இது. அந்த தண்ணி போகிற இடத்துல வந்து இது போட்டுட்டால் ஈஸியாக வந்து ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், தண்ணியும் அடைச்சிட்டு நிற்காது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ஆன்லைனில் தான் மேக்ஸிமம் நம்மளுக்கு கிடைக்கும். இது இங்கே ஒரே கடையில் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். இது வந்து சிங்கில் வைக்கிற மாதிரி அந்த குட்டி ஸ்டாண்ட் எல்லாமே இருந்தது. இந்த பாட்டில் வந்து நல்ல கம்பெனியான பாட்டில், கொஞ்சம் ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மினி சைஸ் இது, இதுலேயே மீடியம் ப்ளஸ் லார்ஜ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நிறையா வந்து சில்வர் பாட்டில்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ எல்லா ஸ்கூல்லேயும் சில்வர் பாட்டில்ஸ் தான் கம்பல்சரி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதனால் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் மேக்ஸிமம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சில்வர் பாட்டில்ஸ் வந்து கொடுத்து விடுறது நல்லது. இதுலேயே வந்து கார்ட்டூன் தீம் பிரிண்ட் பண்ண மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் கூட இருந்தது. சிப்பர் வச்ச மாதிரி பாட்டில்ஸ் கூட இங்கே இருந்தது. இது எல்லாமே 160, 180, 220 அந்த மாதிரி சைஸ் வாரியாக அந்த ரேட் வந்து வித்தியாசமாகும்னாங்க. இந்த பார்பி பாட்டில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதுலேயே வந்து ஹாட் அண்ட் கோல்டு பாட்டில், ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்க பாட்டில்ஸ் கூட இருக்கு இங்கே. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்ட்டூன் பிரிண்டில் வர மாதிரி பாட்டில்ஸ் தான். இதெல்லாமே லீக் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காப்பர் பாட்டில்ஸ் கூட இருந்தது. இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட கேப்பே பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான், காப்பர் கிளாஸ் ப்ளஸ் ஜக்கு மாதிரி அந்த கீழே இருக்க பேஸ். 1000 ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப நல்ல பியூர் காப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிசைன் ரொம்பவே அழகாக யூனிக்காக இருந்தது. வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நீட்டான ஒரு ஐட்டம்.
வெளியே வந்து அந்த மார்பிள் டிசைன் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆயில் கண்டெய்னர், அந்த கிளாஸ் ஆயில் டிஸ்பென்சர் கூட இருந்தது. பெரிய பெருசு வந்து 180, சிறுசு வந்து 90 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. கலர்ஸும் ரொம்பவே அழகாக இருந்தது. இதெல்லாமே இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க ஐட்டம் தான். மற்ற வீட்டுக்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. இது வந்து மினி ஸ்டூல், ஃபோல்டபுள் ஸ்டூல்னு சொன்னாங்க. மினி, மீடியம், லார்ஜ் மூணு சைஸில் இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. மினி வந்து 240, அதை விட கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்து இந்த மாதிரி ஆயில் டிஸ்பென்சரும் வச்சுருந்தாங்க, மினி, மீடியம், லார்ஜ் அந்த மாதிரி சைஸில். இதிலே வந்து நெக்கு வந்து விசிபிள் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த மாதிரி ட்ராயர் வந்து எல்லாருமே விரும்பி வாங்குகிறாங்க. இது வந்து 3 rack + 4 rack இருக்க மாதிரி இருந்தது. 3 rack இருக்கிறது வந்து 750 சொன்னாங்க, 4 இருக்கிறது 850. இது வந்து மினி சைஸ். இந்த மினி சைஸில் 4 rack இருக்க மாதிரி இருந்துச்சு. 5 rack இருக்க மாதிரி இருந்தது. 5 rack இருக்கிறது வந்து 230 அப்படின்னு சொன்னாங்க. இது ஹோல்சேல் ஷாப்புங்கிறதுனால MRP-லிருந்து கொஞ்சம் வேரி ஆகும். இது வந்து க்ளவுஸ் தான், மைக்ரோ ஃபைபர் க்ளவுஸ், நீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது 60 rupees இருந்துச்சு. குல்ஃபி மோல்டு வந்து 85 rupees போட்டிருந்தது. ப்ளஸ் இந்த மேஜிக் ஸ்பாஞ்ச் வந்து 139 போட்டிருந்தாங்க MRP, அதை விட கொஞ்சம் கம்மியாகும் ஹோல்சேல் ஷாப்புங்கிறதுனால. இந்த மாதிரி ரேக்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் நமக்கு. டஸ்ட்பின் வந்து சில்வரில் பெரிய சைஸ்லேயும் சின்ன சைஸ்லேயும் வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக் டஸ்ட்பின் 235 சொல்லியிருந்தாங்க. இது பெரிய சைஸ் தான். இதுலேயே மூடி வச்ச மாதிரி டஸ்ட்பின்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ இது சப்பாத்திக்கு கவர் பண்ணுற அந்த மேட்டுன்னு சொன்னாங்க, 35 rupees சம்திங். இது எல்லாமே சீலிங் கிளிப்ஸ் தான். குட்டி வந்து 15-30 rupees அந்த மாதிரி இருந்தது. 50 rupees இருந்துச்சு. பெரிய சைஸ் வந்து கொஞ்சம் அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பவுல் செட் எல்லாமே 3 sets 130 அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதும் இருந்துச்சு. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 230-260 அந்த ரேஞ்சில். இதுலேயே வடச்சட்டி மாதிரியும் இருந்தது. ஸோ குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த மாதிரி 4 square boxes வந்து 125 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ நிறையா வந்து வீடை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ப்ளஸ் குட்டி குட்டியாக நம்ம நெட்டில் கிடைக்கிற ஐட்டம்ஸ் கூட இங்கே இருந்தது. இது வந்து 4 box சேர்ந்து 200 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெரிய சைஸ் தான். இந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட் பாக்ஸஸ் கூட இருந்தது. டிஸ்பிளே பவுல், குக்கர், அந்த மாதிரி நல்ல கம்பெனி ஐட்டமான குக்கர், டிஃபன் பாக்ஸஸ், சில்வர்லேயே சம்படம் எல்லாமே இருந்தது. ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் தான் வச்சுருந்தாங்க. குக்கர் வந்து நிறைய கம்பெனிஸோட குக்கர் வச்சுருந்தாங்க. குடவுன் மாதிரி இருந்ததுனால நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்லேருந்து இந்த மாதிரி நல்லா வெயிட்டான அந்த வெளியே வந்து மார்பிள் வந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இருந்தது. டிஸ்பிளேக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வண்டர் செஃப் கிச்சன் செட் கூட நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ பாத்ரூம், சிங்க் ப்ளஸ் கார் எல்லாமே க்ளீன் பண்ணுற மாதிரி ப்ரெஷ்ஷஸ், பாட்டில் க்ளீன் பண்ணுற மாதிரி ப்ரெஷ்ஷஸ் நிறைய வெரைட்டிஸில் இருந்தது. டாய்லெட் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி. சில்வர் ஸ்டாண்ட் கூட வச்சுருந்தாங்க, 2000 ரேஞ்சில் சொன்னாங்க. வெஜிடபிள் ஸ்டாண்ட் வந்து 1000 something வரும் அப்படின்னாங்க. அதுலேயே ஸ்கொயர், சர்க்கிள்னு 2-3 விதமாக இருந்துச்சு.
கிச்சனில் வந்து ரேக்ஸ் இல்லாதவங்க இந்த மாதிரி வாங்கி எப்பயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ புதுசாக கல்யாணம் ஆகி போகிறவங்களுக்கும் நீடு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரே ஷாப்பில் எல்லாம் கிடைக்கிற மாதிரி வாங்கிட்டால் டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக வந்து அலைச்சலும் மிச்சமாகும், நம்ம வேலையும் முடிச்சிடும். ஸோ இது சோஃபா க்ளீன் பண்ணுற ப்ரஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, வித்தியாசமாக இருந்துச்சு, 70 ருபீஸ்னு சொன்னாங்க. வேக்கம் கிளீனர் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து பாட்டில் க்ளீன் பண்ணுறது தான், ஆயில் டிஸ்பென்சரெல்லாம் க்ளீன் பண்ணலாம். இது குட்டியாக ஒரு வார்ட்ரோப் மாதிரியே இருந்தது, பிளாஸ்டிக்கில் 4 ரேக்ஸ் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 4000 சம்திங் சொன்னாங்க. இதில் மினி வந்து 3000 சம்திங், பெருசு இது பெரிய சைஸ் வந்து 4000 சம்திங் சொல்லியிருந்தாங்க. கிச்சனில் வந்து ரேக்ஸ் இல்லாதவங்க, கபோர்ட் க்ளோஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறாங்க இப்போல்லாம். ஸோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால ஈஸியாக ட்ராவல் பண்ணி போகும்போது நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போதெல்லாம் வசதியாக இருக்கும். மாபும் விதவிதமாக வச்சுருந்தாங்க, அப்படியே நம்ம நின்றுட்டே குப்பை எடுக்கிற மாதிரி மரம் கூட இருந்துச்சு. ப்ளஸ் அந்த சிங்க் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி பம்ப்பு கூட இங்கே வச்சுருந்தாங்க. பாயும் வச்சுருந்தாங்க, குழந்தைங்களுக்கு வந்து அந்த பாட்டி ட்ரெயின் பண்ணுற மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்கான அந்த ஸ்டாண்ட் இருந்தது, ஃப்ரிட்ஜு ஸ்டாண்ட் இருந்தது, வாஷிங் மிஷின் ஸ்டாண்ட் இருந்தது. பாய் வந்து நிறைய வெரைட்டிஸில் இருந்தது. வித்தியாசமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரிண்ட்டு வந்த மாதிரி ஒரு பாய் தான், நிறைய ஃப்ளோரல் ப்ரிண்ட். இந்த ஷாப்பில் நிறைய எலக்ட்ரானிக் குட்ஸும் இருந்தது, மைக்ரோவேவ் அவன்லேருந்து பேக்கிங் தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருந்தது. ப்ளஸ் இந்த மாதிரி பெரிய ஃபேன் இருந்துச்சு, சீலிங் ஃபேன் எல்லாமே இருந்தது. வேக்கம் கிளீனரும் 2000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாங்க. பெரிய வேக்கம் கிளீனர் வாங்க முடியாதவங்க சிறுசு வாங்கிக்கலாம். முக்கியமாக எக்ஸாஸ்ட் ஃபேன் கூட இங்கே இருந்தது, சிம்னி இருந்தது. இந்த மாதிரி காஃபி பாத்திரம் 3 டைப்பில் இருந்துச்சு, எலக்ட்ரிக் கெட்டில் ப்ளஸ் இந்த மாதிரி டீ கெட்டில்ஸ் எல்லாம் கூட இங்கே வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய ஃப்ளாஸ்க்ஸ் ஆஃபீஸஸ்க்கெல்லாம் வந்து கொண்டு போகிற மாதிரி பெரிய ஃப்ளாஸ்க். இது வந்து சாம்பார் கப்னு போட்டிருந்தது, சாம்பார் எல்லாமே லீக் ஆகாமல் கொண்டு போகிற மாதிரி கப்ஸ் போல். குட்டி குட்டியான குக்கர்ஸ், மினிமம் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் குக்கர்ஸும் இருந்தது. ஸோ ரொம்ப வித்தியாசமான ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. முக்கியமாக டிஸ்பிளேக்கு, ஏதாவது ஃபங்க்ஷன்னாலோ இல்லை ஏதாவது பார்ட்டிஸ்னாலோ டிஸ்பிளேக்கு வைக்கிற மாதிரி கப்ஸ் எல்லாமே அழகழகாக இருந்தது. செராமிக் கோட்டட் குக்வேர் செட் எல்லாமே இருந்துச்சு. வண்டர் சிஃப் ஐட்டம்ஸ் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குதுன்னு சொன்னார். ப்ளஸ் புதுசாக வந்திருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்க மிக்ஸிஸ் கூட இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். நிறைய கம்பெனிஸோட மிக்ஸிஸ் இருக்குது, ப்ரெஷர் குக்கர், எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் இருக்குது, ப்ளஸ் சாண்ட்விச் மேக்கர், டோஸ்டர், சப்பாத்தி மேக்கர் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஜூஸ் மேக்கர் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஒண்டர் செஃப்போடது தான் ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். இது எல்லாமே நல்ல பிராண்டட் ஐட்டம்ங்கிறதுனால நம்ம நம்பி வாங்கலாம், அதுக்கு வாரண்டி கேரண்டி எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்கறது தான் இங்கே ஸ்பெஷாலிட்டி. எப்போவுமே இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஹரிபரி லைஃப்பில் நம்ம சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது ரொம்ப அழகாக இருந்தது, இந்த குட்டி விளக்கு, அதுக்கு கவர் வச்ச மாதிரி 450 சொன்னாங்க. வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு, யாராவது ரிட்டையர்ட் ஆகிறாங்கன்னா அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு பொருத்தமான கிஃப்ட் தான் இது. ஸோ கீழே விளக்கு, மேலே அதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸில் வந்து ஒரு டூம் மாதிரி இருந்துச்சு. வெளியே புகை போகிறதுக்கு குட்டியான ஒரு ஓப்பனிங் கூட இருந்தது. நிறைய கிளாஸ் ஜார்ஸ், ஜக்ஸ் எல்லாமே இருந்தது.
சப்போஸ் உங்களுக்கு நீடு இருந்தால் சொல்லுங்கள். திரும்பவும் இந்த கிளாஸ் ஐட்டம்ஸும் கிஃப்ட் பண்ணுற மாதிரி அந்த ஐட்டம்ஸ் மட்டும் தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போட்டுத்தரேன். எலக்ட்ரானிக் குட்ஸ் மட்டுமே தனியாக ஒரு வீடியோவாக வந்து போட்டுத்தரேன். யார் யாருக்கெல்லாம் நீடு இருக்குன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக இதை தனியாக ஒரு வீடியோவாக கிளியராக வந்து போட்டுக்கலாம். டோஸ்டர் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது, நல்ல கம்பெனியோட டோஸ்டர் தான். பீட்டர் கூட இருந்தது. ஸ்டீம் அயன் பாக்ஸ் கூட இங்கே இருந்துச்சு. நிறைய இந்த மாதிரி ஸ்டீல் பாட்டில்ஸ் தான் ட்ரெண்டிங்கில் வச்சுருந்தாங்க. இப்போ ஸ்கூலில் எல்லாமே இந்த அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால சின்ன சின்ன ஸ்கூலில் கூட நான் நிறைய கேள்விப்படுறேன், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அலைச்சலை வந்து மிச்சப்படுத்திக்கலாம். ப்ளஸ் ஃப்ளாஸ்க்கு கூட வச்சுருந்தாங்க, குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும். இந்த மாதிரி ஜூஸ் டம்ளர்ஸும் நிறைய இருந்தது, குக்வேர் செட்டு, டின்னர் செட்டு, அது எல்லாமே இருந்தது. ஸோ இந்த ஷாப்பில் வந்து எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிறதுனால அவங்க வந்து பார்சல் கூட அனுப்பிச்சு விடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. மினிமம் 15,000-20,000 இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணால் நிச்சயமாக அவங்க ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக நிறைய பேர் இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷாப்போட அட்ரெஸையும் ஃபோன் நம்பரையும் நான் வந்து லிங்க் பண்ணுறேன். இது ஒரு ஹோல்சேல் ஷாப்புங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ரிலையபிள் ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுப்பாங்க. பல்க் ஆர்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ரீட்டெய்லர்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கவங்க, இந்த வீடியோவில் இருக்க நீட்ஸ் இருக்கவங்க இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். இதோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.